என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, இன்று மாதத்தின் முதல் நாள், அக்டோபர் மாதத்தின் 1ஆம் தேதி. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலும் உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 9 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் தம்முடைய புதிய கிருபைகளினால நன்மைகளினால உங்களை நிரப்பும்படியா உங்களுக்காக நான் செபிக்கிருக்கிறேன். அதோடு கூட இந்த புதிய மாதத்திற்கான தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களை பிரார்த்தனையின் மூலமாக வழிநடத்துவதற்காக நான் முயற்சி படுகிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அக்டோபர் மாதத்திலும் இந்த மாதத்திற்காக ஆண்டவராய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:3 வாசிக்கிறேன். கவனியுங்கள். ஆதியாகமம் 26:3, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். I will be with you and bless you. உன் கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கூட சில சமயத்தில் அவர்கள் விலகி செல்லலாம். அது பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. கஷ்டம், பிரச்சனை, ஆபத்துனா கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு உயிருள்ள தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா. ஐ வில் பி வித் யூ அண்ட் பிளஸ் யூ. எவ்வளோ அருமையான ஆசீர்வாதம். இந்த மாதம் முழுவதும் அவர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உங்கள் ஜீவ காலம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல் அண்ட் ட்ரூத்ஃபுல் டு எவ்ரி ஒன். ஈவன் தோ இன் அவர் அன்ஃபெய்த்ஃபுல் சிச்சுவேஷன், ஹீ இஸ் ஸோ ஃபெய்த்ஃபுல் டு அஸ். நம்முடைய உண்மையற்ற நிலைமையில் கூட, சூழ்நிலையில் கூட அவர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனத்தை யாருக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று வேதத்திலே நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய மனுஷனாகிய ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு குமாரனாக பிறந்தவன் தான் ஈசாக்கு. இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒருவேளை ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்கிறாரு, 2வது வசனத்தில் தரிசனமாகி ஈசாக்கை பார்த்து சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்கே ஒரு கட்டளை கொடுக்குறார். எப்படி ஆபிரகாம் பார்த்து சொன்னார், உன் தேசத்தை உன் எண்ணத்தை விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன மாதிரி அவனுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கும் இங்கே ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஒருவேளை அந்த தேசம் கேரார் என்னப்பட்ட ஒரு பகுதியாக இருந்ததுனால ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கு தன் தகப்பனை போலவே ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னது கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாமை போல அவனுடைய குமாரனும் என்னச்சிரா கீழ்ப்படுகிறான். அதே தான் 4வது வசனத்தில் வாசிக்கும் போது 26:4 பாருங்கள், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடினான். ஆபிரகாம் கை கொண்டாப்பா, அதே போல் நீயும் கை கொள்ளும்போது நான் உன் கூட இருந்து ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் எப்படி என்னுடைய கற்பனைகளை நியமங்களை எல்லாம் கை கொண்டானோ அதே போல் நீயும் கடைபிடிக்கும் போது நான் கூட இருந்து நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே. இட் இஸ் வெரி சிம்பிள் டு ரிசீவ் காட்ஸ் பிளஸிங், பிகாஸ் அவர் காட் இஸ் ஸோ ஜெனரஸ் அண்ட் ஸோ மைட்டி காட். அந்த ஜெனரஸான உள்ள கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா, தம்பி தங்கச்சி ஐயா அம்மா உங்கள் கூட நான் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கேன். அப்போது கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்குற ஒரே காரியம் ஒபீடியன்ஸ். இந்த கீழ்ப்படிதல் ஈசாக்குக்குள்ளே இருந்துச்சு, அப்படி தகப்பனாகி ஆபிரகாமுக்கு இருந்துச்சு, அதே தான் ஈசாக்குக்கு இருந்துச்சு. அவன் கீழ்ப்படிந்து அந்த கேரளே குடியிருந்தான். சரி, இப்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் ஆசீர்வதிப்பேன். இப்போ வெளிப்படையை எல்லாரும் பார்க்க போகிறாங்கன்ட்டு இந்த 26வது அதிகாரத்தை நீங்கள் பின்னால் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய குமாரனாகிய
ஈசாக்க கர்த்தர் எந்த விதத்திலலாம் ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்கிறத நான் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் அதிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் கோடிட்டு காட்டி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆதியாகமம் 26:13 வசனத்தில் பாருங்கள், அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, நல்லா கவனிங்க. ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் புத்திரன். அந்த வாக்கு தத்தத்தின் புத்திரன் எடுத்த வாக்கு கொடுத்தவர் சொல்கிறாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. சரி, அவன் கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிதல் உள்ள ஈசாக்கை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சரி, இப்போ இந்த ஆசீர்வாதத்தை எப்படி கண்களினாலே பார்க்கறது, எப்படி மற்றவர்கள் புரிந்து கொள்வது, அதுதான் இந்த 12:13 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த தேசத்துல போய் ஈசாக்கு குடியிருந்தானோ அந்த தேசத்துல விதைக்கிறான். ஈசாக்கு ஒரு நல்ல ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட், விவசாயி. அப்போ அந்த தேசத்துல அது அவன் தேசமா இல்லை, பிழைப்புக்காக வந்தவன். அப்போ பிழைப்புக்காக வந்த ஒரு இடத்துல அவன் விதைக்கிறான் 100 மடங்கு. யோசித்து பாருங்க, ஈசாக்கை போல எத்தனையோ விவசாயிகள் இருக்கலாம், எத்தனையோ ஏக்கர் வச்சிருக்கலாம், நிலங்கள் வச்சிருக்கலாம், பயிரிட்டு இருக்கலாம். ஆனா பர்டிகுலர்லா அந்த தேசத்துல, எந்த தேசத்துல, இவன் போன தேசத்துல, இவன் சொந்த தேசம் கிடையாது, இவன் பிழைப்புக்காக போன தேசம். அது எப்படி? கர்த்தர் சொல்லி போன தேசம். அதுதான் கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொல்லி அவன் அனுப்பப்பட்டிருக்கிறான். கர்த்தர் சொல்லி அந்த தேசத்துல அவன் விதை விதைக்கும் போது அங்க 100 மடங்கு முக்கியமான தேவ பிள்ளையே. நீங்க கூட உங்க வாழ்க்கையில பல முயற்சிகள் எடுக்கலாம், உங்க விவசாயத்துல எடுக்கலாம், தொழில எடுக்கலாம், ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் போகும். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் புரிஞ்சுக்கணுங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை நீங்கள் நிறைவேற்றும் போது, கீழ்ப்படியும் போது, நிச்சயமாக உங்கள் தோட்டத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய விவசாயத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய சகல பயிரிடுதலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு ஆசீர்வதிச்சாரியா? அவன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். வெறுமனை உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறதுக்கும் நான் அவன் கூட இருந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சும்மா ஆசீர்வதிப்பேன்னா ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங், ஆனால் அவர் கூட இருந்து ஆசீர்வாதம் வரும்போது அந்த பிளெஸ்ஸிங் வந்து ஒரு பூரணமாக இருக்கும், ஒரு பர்ஃபெக்ஷன் அங்கே இருக்குது. அதனால தான் 100 மடங்கு, 79, 89, 99 கூட போடலை, 100 மடங்கு. இதுதான் பர்ஃபெக்ஷன், ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம். காரணம், ஈசாக்கோட கர்த்தர் இருந்தார், அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலன். அது மட்டுமல்ல, அவன் ஐஸ்வர்யவனானான். அபிரகாமே பெரிய சீமான் தான், அவனுடைய குமாரனாக ஈசாக்கு நிச்சயமாக சீமானாக தான் இருக்கணும். ஆனால் அவனுக்கு ஐஸ்வர்யத்துக்கு அளவே இல்லை, எக்கச்சக்கம் பெருகிட்டு இருக்குது. தகப்பன் சேர்த்து வச்சது மட்டும் இல்லை, இவனுக்கும் நிறையா பெருக்கங்கள் உண்டாயிட்டது. பின்னால் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த பூமி தாங்கக்கூடதாக இருந்தது, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனாக இருந்தான். அங்கே நல்ல ஒரு மைட்டி மேனாக, பவர்ஃபுல் மேனாக அந்த இடத்துல அவன் காணப்படுறான். அந்த அந்த தேசத்தை ராஜாவே ஈசாக்கை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு அங்கே நடந்த சம்பவங்களை இந்த அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கும் போது, நீங்கள் வீட்டிலேருந்து வாசித்துட்டு இருக்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நம்பக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஐஸ்வர்யவாகி அடுத்தது விருத்தி. ஒரு விருத்தி அப்படின்னா இன்க்ரீஸ் டே பை டே, இருக்கிற மாதிரி இல்லை. 10 ஆடு 20 மாடு இருக்குன்னா அப்படியே இல்லை, அது இருக்கும். 20 மாடு 50 மாறிடும், 20 ஆடு 100 மாறிடும். இப்படி இதை பெருக்கும், வேலைக்காரர்கள் பெருகிவிடுவார்கள், இவனுக்குள்ள ஆஸ்தி பெருகிடும். இதுதான் நம்பக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, அவன் விருத்தி, ஒவ்வொரு நாளுக்கு விருத்தி. இந்த விருத்தி நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கும், ஐயோ என் வாழ்க்கையில் ஒரு விருத்தி இல்லை, படிப்பில் ஒரு விருத்தி இல்லை, வேலையில் ஒரு விருத்தி இல்லை, குடும்பத்தில் ஒரு விருத்தி இல்லை, அடுத்தது செய்கிற எந்த பிஸ்னஸில் விருத்தி இல்லை அப்படின்னு நீ யோசிக்கலாம். ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஒரு விருத்தி வந்துட்டே இன்க்ரீஸ் மோர் அண்ட் மோர், ஒவ்வொரு நாளும் அவன் பெருகிட்டே இருந்தான். அதுக்கு காரணம் கர்த்தர் அவன் கூட இருந்தாங்க, கர்த்தர் அவன் கூட இருந்து ஆசீர்வதிச்சுட்டேன். கடைசியாக கூட 13 இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்கு பாருங்க, அவன் மகா பெரியவனான ஹி பிகேம் கிரேட். ஈசாக்கு அப்படின்னா பக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, ஐயோ அவர் தெரியாது. ஏன் அபிரகாம கூட சொன்னாங்க, ஏத்தியர் எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல தான் இங்கே ஈசாக்குக்கும் சொல்லப்பட்டிருக்கு, அவன் மகா பெரியவனான ஹி பிகேம் வெரி கிரேட். யாருக்குனாலும் தெரியும், ஈசாக்கு அப்படின்னு சொல்லிட்டானா அந்த பகுதியில் தெரியாத ஆளுக்களே இருக்காது. அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 4 காரியங்களை சுருக்கமாக நான் உங்கள்கிட்ட சொன்னேன், என்னென்ன ஆசீர்வாதம் அப்படின்ட்டு. முதலாவது சொன்னேன், அவன் கையும் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. 2வது சொன்னேன், அவன் ஐஸ்வர்யவனாக மாறிட்டே இருந்தான், பெருக்கும்.
ஐஸ்வர்யம் மூணாவது சொன்னேன் விருத்தி ஒவ்வொரு நாளைக்கும் விருத்தி அடைங்க. நான்காவதா கடைசியாக சொன்னேன் அந்த விருத்தி மட்டும் இல்லை அவன் அனைவராலும் போற்றப்பட்டவனாக கனப்படுத்தப்பட்டவனாக ஒரு மனிதனாக இருந்தான். காரணம் கர்த்தர் அவன் கூட இருந்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த வாக்குத்த செய்தி மூலமாக தான் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு என்னையா விருத்தி இருக்குது, ஏன்னா ஒருத்தன் கூட மதிக்க மாட்டேங்கிறான், எனக்கு பணத்துக்கே பொருளாதாரத்துக்கே இவ்வளோ கஷ்டப்படுறேன், இப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். மனம் கலங்காதுங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்க. ஈசாக்கை போல என்ன செய்யணும் தெரியுமா? கீழ்ப்படிங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் அருமையாக சொல்வார், மகனே மகளே, திஸ் இஸ் ராங், டோன்ட் டூ இட், திஸ் இஸ் ராங் வே, டோன்ட் கோ, அங்கே போக வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. கீழ்ப்படியும், நீங்கள் கீழ்ப்படிங்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். வெறுமனே ஆசீர்வாதம் இல்லை, உன் கூட இருப்பேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எஸ்ப்பா நீங்கள் என் கூட தான் இருக்கீங்களா, என்ன நீங்கள் ஆசீர்வதிப்பதற்கு என் கூட தான் இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உரிமையாக கேட்கணும். ஆண்டவர் சொல்வார், எஸ் மகனே, ஐ எம் வித் யூ சொல்லுவார். அல்லது சொல்வார், நான் உங்ககிட்ட இல்லைப்பா, என்ன தான் நீ விரட்டி விட்டிய, பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜோம்ன்றதில்லை, என்ன தேடுறது இல்லை, என்ன தூரத்துக்கு வச்சிட்டிய, நான் இப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா. அப்படிப்பட்ட யாராவது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா நான் உங்களுடைய பிள்ளையா, என்ன மாட்டேன், நீங்கள் என் கூட இருக்கோம், இருந்தீங்களே ஆசீர்வதின்னு கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வா. அது மட்டுமல்ல, உங்கள் கையின் பிரயாசம் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நூறு மடங்கு பலனை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களை ஐஸ்வர்யனாக மாற்றுவார். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஒரு இடத்துல இருக்குது. உங்களை ஐஸ்வர்யனாக மாற்றுவார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் விருத்தி அடைவீங்க. மகா பெரியவர்களாய் உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று வேதம் சொல்கிறது. உங்களை பெரியவனாக மாற்றுவதற்கு அது உண்மை உள்ளதாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஒரு நாள் அவருடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை எனக்கு தாரணை கேளுங்க. அதை நீங்கள் சொல்லி ஒப்பு கொடுத்து கேட்கும்போது உங்கள் கூட இருந்து ஆசீர்வதித்து அன்று பெருகச் செய்வார், வர்த்திக்க பண்ணுவார், கனப்படுத்துவார். ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக, நீங்கள் சுதந்திரத்து கொள்ள முடியாது. உங்களுக்காக இப்பொழுது நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம். 2020 அக்டோபர் மாதத்தின் முதல் தேதியிலேப்பா ஆண்டவரே, இந்த வாக்குத்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அருமையான ஒரு வார்த்தையை கொண்டு நீ எங்களை ஆசீர்வதிக்கிறீரப்பா. நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறேப்பா. ஈசாக்கோடு கூட இருந்து நீர் ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இவர்களோடு கூட இருந்து இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இவர்களோடு கூட இருந்து இவர்களை ஆசீர்வதியும். Bless them Lord, bless them. உமக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எனக்கு தாருன்னு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை கர்த்தர் இப்பொழுது வைப்பீராக ராஜா, வைப்பீராக, வைப்பீராக. அது மட்டுமல்ல அப்பா, ஒவ்வொரு நாளும் அவர்கள் விருத்தி அடையட்டும், அவர்கள் ஐஸ்வரவன்களாக மாறட்டும் அப்பா, கனம் பெறட்டும். அவருடைய கையின் பிரயாசத்தில் 100 மடங்கு பலன் கிடைக்கட்டும் அப்பா. உண்மையாக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை கர்த்தர் அருளி செய்யும். இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை காணும்படி உதவி செய்யும் அப்பா. கடந்த மாதத்தில் கடந்து வந்த எந்த கஷ்டம், கண்ணீர், பிரச்சனைகள் இந்த மாதத்தில் வேண்டாமப்பா. சம்பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு மேலே நான் வைக்கிறேன் இயேசு சாமி. அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்தும். வியாதி பலகீனத்தில் யாராவது சிக்கிண்டு இருப்பார்களானால் இப்பொழுது நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின நாமத்தினாலே அத்தனை நோய்களையும் நான் உடைக்கிறேன் அப்பா. நோயின் கூறுகள் அழிக்கப்படுவதாக. பிள்ளைகளை விடுதலை ஆக்கும். பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை தாரும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்மையாக நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்போ, திருமணமோ, அல்லது மேற்படிப்போ, குழந்தை பாக்கியமோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் ஒரு அதிசயத்தை செய்வீராகப்பா, ஒரு அற்புதத்தை செய்யும். விவசாயத்தை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விவசாயத்தில் ஆசீர்வாதம், தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு தொழிலே ஆசீர்வாதம், உத்தியோகம் செய்கிற பிள்ளைகளுக்கு உத்தியோகத்தில் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கும்படியா நான் சொல்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் விலைக்கு மகிழ்ந்து களி குறைக்க வைத்தார். இந்த மாதத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் உடைய பிள்ளைகள் செய்யாதபடி
பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தின்படியே இந்த மாதம் மட்டுமல்ல என்றும் உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த பிரார்த்தனையும் செய்தியையும் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எங்கேருந்து ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபைகள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அற்புதத்தை செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் உண்மையிலே மகிழ்ந்து கலிகூற உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். நீங்கள் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக சுதந்திரத்துக் கொள்வீர்கள். நான் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னவர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக இருங்க, கர்த்தரில் மகிழ்ந்து களி கூறுங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிடுகிற தேவனல்ல. நம்முடைய மை டெலிவரன்ஸ் சர்ச் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே போல் நம்முடைய மை டெலிவரன்ஸ் சர்ச் ஃபேஸ்புக்கை நீங்கள் லைக் பண்ண விரும்புனா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே போல் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்முடைய சில ப்ரோக்ராம் வருகிறது. ட்விட்டர் எல்லாமே மை டெலிவரன்ஸ் சர்ச் அந்த ஐடியிலே நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் முயற்சி செய்து பார்க்கும்படியாக உங்கள் அன்போடு கிட கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு பைபிள் ஸ்டடி யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே போல் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு ப்ராமிஸ் ஆஃப் த வீக் ஒளிபரப்பப்படுகிறது, பாருங்கள். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு ஞாயிறு ஆராதனை, விடுதலையின் ஆராதனையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருச்சி அருகாமையிலே இருக்கிறவர்கள் நீங்கள் அந்த ஆராதனையிலே கரெக்டாக 9:30 மணிலேருந்து 11 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் அந்த ஆராதனை நடைபெறும். நீங்கள் திருச்சி அருகாமையில் இருக்கிறவர்கள் நேரில் கலந்து கொள்ளலாம். இல்லை, தூரத்துலேருந்து நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்களானால் நோ ப்ராப்ளம். நீங்கள் நடக்கிற அதே நேரத்தில் லைவில் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் எந்த தூரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் வர முடியாத ஆட்கள் நீங்கள் பாருங்கள். 9:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சண்டே சர்வீஸ் ஆன்லைனில் ஒளிபரப்பப்படும். அதை பார்த்து பயனடைங்கள். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.